தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு பலனை தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் அப்படியே நம்மை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2022 மார்ச் மாதத்திலே ஆண்டவரே மிட் வீக் சர்வீஸிலும் தேவன் எங்களை கொண்டு வந்ததற்காக கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலலூயா, ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு தேவன் எங்களை கொண்டு வந்து இம்மட்டும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே போஷித்து வருகிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்படியே நீர் செய்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹாலலூயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், தகப்பனே எங்களோடு கூட ஆண்டவரே எங்களுடைய வனாந்தர பாதையிலே ஆண்டவரே தகப்பனே பாதைகளை செவ்வையாக்குகிறவராய் எங்களுக்கு முன்பாய் நீர் கடந்து செல்கிறதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த தேசத்துல வேலை இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனாலும் தேவன் எங்களுக்கு நல்ல வேலையை தந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கும் ஆண்டவரே அநேக இடங்களில் தேசங்களிலே பஞ்சத்தினுடாய் கடந்து சென்றிருக்கிற போது தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வாயை திருப்தியாக்குகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பயணங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவருடைய சமூகத்தில், இது தேவனுடைய நேரம், தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம், அவருடைய பலத்தினாலே நம்ம நிரப்பப்படும்படிக்கு உன் வாயை விரிவாய் திற என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, அண்ட சராசரங்களையும் ஆண்டு நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்கள் மத்தியிலே. ஓ, நீர் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், மெய்யாகவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, எங்கள் துணையாய் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பாதைகளிலே நல்ல ஆலோசனை கர்த்தராய் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகபல ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீர், நன்றி ஆண்டவரே. அந்த தேவ சமூகத்துல ஒரு விசை கூட நம்ம எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் நம்மை ரட்சித்தார், அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவினார். ஆனாலும் நாம் இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், என் சிந்தைகளை, உம்முடைய சித்தத்தை, என் கண்களை ஆண்டவரே கரைப்படுத்தி இருக்குமானால் ஒரு விசையை நீ மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உண்மையாய் அவரை பார்த்து கேட்கலாமா? உண்மையாய் அவரை பார்த்து கேட்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள், சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாமும் அப்படியே சொல்லாமா? ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்துல உண்டானால் தயவாய் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. தேவன் எங்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்வதற்கு நான் தடையாயிராதபடிக்கு என்னை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறதா? தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. பலத்தினாலே நிறைக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அப்படியே அர்ப்பணி போடு. என்றும் மாறாதது
குறைகளை மன்னித்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை இந்த மாலை வேலைக்கு ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உங்களை துதிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இந்த நாளின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? தேவன் எத்தனையோ சூழ்நிலைகள் கூட நாம் கடந்து சென்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு ஒரு விடுதலையாய் தேவன் நம்மை ஆராதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Danny.
கல்லுள்ளோரே வலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே ஆவி ஆத்ம சரீரத்தை படைக்கீரே சரணம் 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 இயேசு ராஜனின் திருமணிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 உந்தன் சீர்த்தம் செய்ய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஹாலேலூயா அவர் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அநேக ஜனங்கள் அவரை நோக்கி வந்தார்களாம் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின நம்முடைய ஆண்டவர் ஹாலேலூயா ஹாலேலூயா அந்த தேவன் இன்றும் மாறாதவராய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அதே வாஞ்சியோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ அந்த தேவன் உங்களுக்கும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா பயம் நீக்கும் துணையாவும் ஆனீரே என்று சொல்லி நம்ம பாடினோம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படி ஆனாராம் அவர் எப்படி ஆனார் என்று அதன் முன்வசனம் சொல்கிறது மாம்சத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினாலே அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார் என்று வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா சர்வ வல்லமை உள்ள தேவன் அண்ட சராசரங்களையும் ஆண்டு நடத்துகிற ஆண்டவர் அவர் உங்களுக்காக எனக்காக அவர் மனு ரூபமாய் கடந்து வந்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த தேவனை அவர் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொடுத்திருக்கிறார் பழைய பிரமாணம் பாவம் என்ன என்பதை உணர்த்தி காட்டுதே தவிர அதிலிருந்து விடுபட வழி இல்லை ஆனால் இந்த புதிய பிரமாணமோ அது பழைய பிரமாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் செய்யப்பட்டதாக இருந்தது ஆனால் புதிய உடன்படிக்கையோ தேவனும் தேவனுமாய் செய்யப்பட்ட உடன்படிக்கையாக இருந்தனாலே அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார் அந்த புதிய உடன்படிக்கைக்குரியவர்களாய் நம்மை மாற்றினார் ஹல்லேலூயா அதை உணர்ந்தவர்களாக இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் பரிசுத்தமா
சிந்தி கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபிரேயர் 10:19-20 இவனமாய் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்தத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்கி வரும்படிக்கு தேவன் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய கோட்டை, அவர்தான் நமக்கு அரண்,
வேதம் சொல்லுகிறது அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த தேவனை அப்படியே எல்லோரும் பாடி மகிமைப்படுத்துவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், நீர் என் மீட்பரானவர் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. கோட்டையும் துணையுமானா ஆற்றி
ஆண்டவரே, அளவில்லாத அன்பை தேவன் தம்முடைய கல்வாரியிலே வெளிப்படுத்தினார். அவரை துதித்துக் கொண்டிருந்த தேவத்தூதர் கூட்டம் தவறிழைத்த பொழுது அவர்களை கீழே தள்ளினார். ஆனால் அற்பரும் நீசருமாய் பாவிகளாய் இருந்த உங்களையும் எனக்காகவும் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவத்தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி. ஹாலலூயா! எத்தனை பாக்கியம் பெற்ற ஜனங்கள்! ஹாலலூயா! ஹாலலூயா! எல்லாவற்றுக்கும் மேலானதையே செய்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் தேவைகளை அவர் சந்திக்க போதுமான தேவனாயிருக்கிறார். ஹாலலூயா! ஹாலலூயா! இந்த நாட்களிலே தேவன் நமக்கு பட்ட பாடுகளை அநேக வேளையில நம்ம நினைக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், தேவை. ஆனால் அதற்காக மாத்திரம் ட்ரெடிஷனாக செய்து கொண்டு போவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கடைசி சொட்டு ரத்தத்தை வரை தேவன் சிந்தினதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளவரையத்துறையுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் செவி கொடுக்கிறது போல நாமும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை செய்வோமா? அப்படியே அறிக்கை செய்து நம்ம பாடுவோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோட சொல்லுங்க. ஆண்டவரே, சாமுவேலை போல நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்ய நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். ஆண்டவரே, பவுலை நீங்கள் தொட்ட பொழுது துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்ன பொழுது பவுல் சொன்ன காரியம், சவுல் சொன்ன காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்க வாஞ்சியாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, நீ சொல்ல
தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் அந்த பாதையிலே போவதற்கு நம்முடைய காதுகளிலே பேசுகிற ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். எனக்கு அருமையான மகளே, மகனே, வழி இதுவே என்று உங்கள் காதுகளிலே கேட்கும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பேன். ஆண்டவரே, என்ன முகாந்திரத்தோடு நீங்கள் ரத்தம் சிந்தி ஆண்டவர் எங்களை மீட்டெடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும், என் தேவாதி தேவன் நீர் பெருகவுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லோரும் இந்த நாளில் கூட சில ஜப குறிப்புக்கான விசேஷமாக ஜெபிப்போம். முதலாவது நம்ம சபைக்காய் ஜெபிப்போம். சபையினுடைய போதகருக்காக, உதவி போதகர் குடும்பங்களுக்காக விசேஷமாய் முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிப்போம். நம்ம சபையில் நடைபெற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய சபைக்கு ஒரு தனி விசாலமான இடைத்து ஆலயம் கட்டி ஆராதிப்பதற்காக நம்ம விசேஷமாக ஜெபிப்போம். மறுபடியும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பழையபடி ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும். இந்த நான்கு காரியங்களை ஒப்பு கொடுத்து நம்ம இந்த நாளில் விசேஷம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லோரும் இந்த ஜெபத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே விசேஷமாக எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. 40 வருடங்கள் நீங்கள் கிருபையாய் நடத்தினீங்களே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த சபை, இந்த தேசத்திலே நீர் எங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாய் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
கர்த்தாவேப்பா, இந்த சபையின் மூலம் கர்த்தாவே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் பாராட்டுகிற பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களும் வந்து கர்த்தாவே சபையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கர்த்தாவே உடைய பிரசன்னம் தப்பா சபையில் ஆளுகை செய்ய வேண்டுமா உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல போதகருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உதவி போதகருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருவரையும் நீங்கள் பலப்படுத்தி கர்த்தாவே சகாயம் செய்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவுடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நிறைக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாவர்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் சபையில் நிறைவேறத்தக்கதான கிருபையில் நீங்கள் கொடுத்து உங்களுடைய நாமத்தினர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அப்பா நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்கிற எங்கள் பாஸ்டர்ஸ்க்காக நாங்கள் அப்பா அவர்களுடைய போன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவை நேர்த்தியாக நீங்கள் செய்து கொடுத்து மறுபடியும் கர்த்தாவை சுகபத்திரமாக இந்த தேசத்துக்கு கொண்டு வரத்தக்க முடியாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே அதிசயமான காரியங்களை செய்யுங்க. முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் ஒவ்வொருவரையும் நிறைத்து கர்த்தாவே அல்லி அப்பா அவர்களை எடுத்து நீங்கள் உண்ணப்பா அதிகமாக அப்பா அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படுத்த வேண்டுமா உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய போக்கையும் வரத்தையும் அப்பா வேலை ஸ்தலங்களிலும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் மகத்தான காரியங்களை சபையில் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனேன். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறப்பா இரண்டு ஆராதனையிலையும் கர்த்தாவே உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் கர்த்தாவே உடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவை கீழ்ப்பணிந்து நடக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள புதிய ஆத்துமாக்கள் சபைகளில் சேர்க்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுத்து அப்பா ஒவ்வொரு ஆராதனையிலும் உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கூட கர்த்தாவே அப்பா சகோதரர் கூடுகைக்காக சகோதரிகள் கூடுகைக்காக அப்பா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாலலி அப்பா ஜெரமேஜ் பெயர் குழுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியத்திலும் அப்பா நீங்கள் வல்லமையாய் கிரியை செய்து உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தாவே ஆத்துமாக்கள் கர்த்தாவே அறுவடையாக நீர் கொடுக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்து ஊழியத்திலே கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் கர்த்தாவே அப்பா சபைக்காக ஒரு தனி இடத்திற்காக அநேக நாங்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமுள்ளவராய் இருக்கிறீங்க ராஜா. அகப்பனே சேற்ற நேரத்திலே கர்த்தாவே தகுந்த இந்த கர்த்தாவை இடத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நாங்கள் விடுதலையோடு கர்த்தாவை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுக்க முடியா ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லா தடைகளை நீங்கள் மாற்றி போட வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து கூட கர்த்தாவே நாங்கள் முன்பு போல ஒன்றாக சேர்ந்து கர்த்தாவே எல்லோரும் ஒவ்வொரு வாரம் வந்து ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீங்கள் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறோம். ஏற்ற கர்த்தாவே நேரத்தில் சகலத்தையும் வாய்க்க பண்ண வலமுள்ள கர்த்தர் எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுத்து உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன். கர்த்தரின் ஜபத்தை கேட்டு நம்முடைய சபையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் துதிப்போம். இந்த நாளில் கூட நம்ம ரஷ்யா உக்ரைன் உதவத்திற்காக ஜெபிப்போம். அந்த யுத்தம் விரைவாக முடிந்து சமாதானம் வருவதற்காக விசேஷமாக அந்த காரியத்திற்காக ஜெபிப்போம். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக விசேஷமாக நாங்கள் இந்த நாளில் ஜெபிப்போம். அநேக இந்திய மாணவர்கள் இன்னும் வீடு திரும்பாதபடி அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் விசேஷமாய் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு மூன்றாவது உலக போர் தேசத்திலே உலகம் முழுவதும் வராதபடி கர்த்தர் இதை பாதுகாக்க வேண்டும். இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் எல்லோரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறன் தகப்பனே, மை துதிக்கிறன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லோரும் இணைந்து கொள்ளும் ஜபத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறன் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே. அப்பா இந்த ரஷ்யா உக்ரைன் அப்பா யுத்தத்துக்காக நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற வல்லமுள்ள கர்த்தர் அப்பா, ஈட்டியை முறிக்கிற வில்லை ஒடிக்கிற நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. நீங்கள் அப்பா இந்த தேசத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம் தகப்பனே. ஆம் கர்த்தாவே அப்பா, ரெண்டு தலைவர்கள் மத்தியில் நீர் இடைப்படும்படியா நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் தகப்பனே.
ஒரு சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டுமாய். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா கர்த்தாவே, இந்த யுத்தத்தின் நிமித்தம் கர்த்தாவே அநேக ஜனங்களப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே கர்த்தாவே, அநேகப்பா சிறு பிள்ளைகள் கர்த்தாவே, அநேக பெண்கள் கர்த்தாவே அப்பா, அநேக வாலிபர்கள் என்று கர்த்தாவே அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்நிய தேசத்திலே கர்த்தாவே அகதிகளாய் சென்று கொண்டிருக்கிறது அப்பா. அப்பா நாங்கள் பார்க்கிறோமே, கிருபையாய் மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. நீர் இரக்கமும் உருக்கமும் உள்ள கர்த்தராய் இருக்கிறீரே, இந்த ஜனங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தராய் இருக்கிறீரே, கிருபையாய் மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ராஜா, அவர்கள் வீடுகளை விட்டும் கர்த்தாவே, தங்கள் உடைமைகளை விட்டும் கர்த்தாவே கடந்து போய் கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறீங்களே கர்த்தாவே, அவர்கள் மனதளவும் கர்த்தாவே உடலளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கிறீங்களே தகப்பனே. ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தாவே உண்டு பண்ணும்படியாய், சூழ்நிலைகள் மாறத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் கர்த்தாவே தேசத்துக்கு திரும்பத்தக்கதான ஒரு சமாதானத்தின் சூழ்நிலையை நீங்க உண்டு பண்ணி கொடுக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா கர்த்தாவே, அந்நிய தேசங்களிலே அப்பா சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கர்த்தாவே கிடைக்க நீங்க கர்த்தாவே வழிகளை வாசல்களை இந்த நாட்களிலே திறந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா இந்த நாளிலப்பா, எங்க இந்திய மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் கர்த்தாவே வர முடியாதபடி பசிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை அப்பா அவர்களுடைய கண்ணீரை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் சுகபத்திரமாய் நாடு திரும்ப அப்பா வழிகளை வாசல்களை நீர் திறந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதிகாரியுடைய கண்கள் இருந்தெல்லாம் தயவு கிடைக்க தகப்பனே. ஒருவரும் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா கர்த்தா அந்த இடத்துல கர்த்தாவே சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தாவே அப்பா தேசத்துக்கு திரும்பத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா அப்பா, இந்த கர்த்தாவே ரஷ்ய உக்ரைன் போர் நிமித்தம் கர்த்தாவே ஒரு மூன்றாவது உலக போர் ஒன்றும் வராதபடி சமாதானத்தின் தேவன் கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா கிருபையாய் கர்த்தாவே மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சத்துருடைய சதி திட்டங்களை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம். நீர் சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே ஹல்லேலூயா உலகத்திலே கர்த்தாவே போர் கர்த்தாவே மேகங்கள் இல்லாதபடி நீரப்பா பாதுகாக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்து பெரிய காரியங்களை செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தன் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் துதிப்போம். இந்த நாளில கூட நம்ம இந்திய தேசத்திற்காக விசேஷமாக ஜெபிப்போம். தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். நம்மை ஆட்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாக இந்த நாளில் ஜெபிப்போம். தொடர்ந்து துறை சார்ந்த ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக கிறிஸ்துவர்கள் ஊழியங்கள் கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் ஆலயங்கள் எதுவும் தாக்கப்படாதபடி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம். 5 மாநில தேர்தலுக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஜெயித்தவர்கள் நியாயமாய் அவர்கள் ஆட்சி செய்யத்தக்கதான கிருபை கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் விசேஷமாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, மை துதிக்கிறோம். எல்லோரும் இணைந்து கொள்ளும். இந்திய தேசத்திற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தாவே நீர் கப்பா ஹல்லேலூயா உண்டு பண்ண வேண்டுமா? நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமப்பா. கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களே கர்த்தாவே, இருளில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே வெளிச்சத்துக்கு வரத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா, விக்கிரகத்திற்கு கர்த்தாவே பின்னாக சென்று கொண்டு இருக்கிறாங்க ராஜா. ஹல்லேலூயா பாவம் கர்த்தாவே என்ற உணர்வு இல்லாதபடி கர்த்தாவே ஜனங்கள் கர்த்தாவே அப்பா சென்று கொண்டு இருக்கிறத அறிந்திருக்கிறீங்களே கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே குடிவெறியிலே கர்த்தாவே ஜனங்கள் சென்று கொண்டு இருக்கிறத அறிந்திருக்கிறீங்களே. ஹல்லேலூயா கர்த்தாவே விபச்சார வேசித்தன பாவங்களினால ஜனங்கள் சென்று கொண்டது அறிந்திருக்கிறீங்களே. எங்க தேசத்திலே கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதல் நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. சத்துனுடைய சதி திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட ஆவியானவரே நீங்க கிரிய செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்கான எல்லா கர்த்தாவியப்பா வழிகளை வாசல்களை நீங்க திறந்து கொடுத்து கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷம் கர்த்தாவியப்பா இந்திய தேசம் முழுவதும் பரவி பாய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை ஜனங்கள் கண்டுகொள்ள கர்த்தாவே நீங்க அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆட்சி செய்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா, ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தாவே அவர்கள் இருக்க கர்த்தாவே நீங்க கிருபை பண்ண வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்களுக்கு நன்மையான திட்டங்களை செய்து கர்த்தாவே அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படியான கிருபைகளை
கர்த்தாவே நீர் இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீதித்துறைக்காக ஜெபிக்கிறோம். வருவாய் துறைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அதிகாரிகள் கர்த்தாவே அல்லேலூயா நீதியாய் நியாயமாய் கர்த்தாவே அப்பா வேலை செய்ய நீர் அவர்களுக்கு இரக்கம் காட்டும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய கண்களை நீர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா கர்த்தாவே அவர்கள் கடவுளுக்கு பயந்து கர்த்தாவே அப்பா அவர்கள் வேலைகளை செய்யத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதிலே ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆலயங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்திலே கர்த்தாவே அப்பா இவர்களுக்கு எதிராய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியத்துக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதிலே ஒவ்வொரு மிஷினரி மார்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களிலே கர்த்தாவே எழுப்புதலின் சபையாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் அப்பா. அற்புத அடையாளங்கள் சபைக்குள்ளே நடக்கட்டும் கர்த்தாவே. அதை கண்டு ஜனங்கள் எல்லாம் சபையை நோக்கி ஓடி வரத்தக்கதான அற்புதமான காரியங்களை கர்த்தாவே நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உமை துதிக்கிறோம் கர்த்தாவே. அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஊழியர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களை பொறுப்பெடுக்கும்படியாய் அவங்க குடும்பங்களை நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் உடைய கண்ணீரை நீர் காணும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்மாலே கர்த்தாவே அப்பா செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அற்புதமாய் கர்த்தாவர்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா கர்த்தாவே மத தீவிரவாதிகள் கைகளிலிருந்து அப்பா உடைய பிள்ளைகளை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து மகிமையான காரியங்களை செய்து உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. 5 மாநில தேர்தலுக்காக நான் ஜெபித்தோம். உடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா நீதியா நியாயமாய் ஆட்சி செய்ய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கிருபை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மகிமையான காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சகலத்தையும் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன். கர்த்தர் பெரிய காரியங்களும் இந்திய தேசத்தில் செய்யப்போகிற கரங்களை தட்டி உற்சாகமாய் துதிப்போம். கடைசியாக நம்ம வாழ்கிற இந்த யுவே தேசத்திற்காக ஜெபிப்போம். இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக விசேஷமாக ஜெபிப்போம். ஆட்சி செய்கிற ராஜாக்களுக்காக ஜெபிப்போம். பொருளாதார குறைவுகளெல்லாம் இந்த தேசத்தில் மாற நல்ல சுபிட்சம் உண்டாக ஜெபிப்போம். இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் அதற்காக நம்ம ஜெபிப்போம். அதற்காக நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார் கர்த்தர். அந்த காரியங்களை கர்த்தர் செய்யத்தக்கதா எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே நம்மை துதிக்கிறோம். இந்த நாளே நாங்கள் வாழ்கிற யுவே தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் கர்த்தாவே இந்த தேசத்தின் எல்லைகளை நீர் கர்த்தாவே அதில் அந்நிய தேசத்தினுடைய கிரியைகளுக்கு விலக்கி நீங்கள் பாதுகாக்கும்படியா தீவிரவாத செயல்களுக்கு விலக்கி நீங்கள் பாதுகாத்து அப்பா 7 எமிரேட்டியம் கர்த்தாவேபடி ரத்தத்தின் ஆலயக்குள்ளாய் வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கர்த்தாவே ராஜாக்களுக்காக அப்பா அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே அப்பா அவர்கள் கர்த்தாவே நல்ல முறையில் ஆட்சி செய்யத்தக்கதான ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் கொடுத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே தேசத்தில் இருக்கிற எல்லா பொருளாதார குறைவுகள் கர்த்தாவே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. அநேக பேர் வேலையை இழந்து கர்த்தாவே சம்பளம் கிடைக்காதபடி கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாய் தகப்பனே ஒரு நல்ல கர்த்தாவேப்பா பொருளாதார கர்த்தா வளர்ச்சி அந்த தேசத்திலே கொடுத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கூட கர்த்தாவேப்பா இந்த தேசத்திலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை இங்கே வைத்திருக்கிறீங்க ராஜா. இதன் மூலம் இந்த தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட ஆவியானவரே நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட நீங்கள் அப்பா அனுகிரகம் பண்ணுங்கள். தடவையாயிலமை கண்டுகொள்ள தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் கர்த்தாவே அப்பா இந்த மக்களோடு நீர் இடைபட்டு நீரே உண்மை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையில் நீர் கொடுத்து கர்த்தாவே தேசத்தை நீர் கர்த்தாவே அப்பா ஒரு கர்த்தாவை பெரிய எழுப்புதலையும் ரட்சிப்பையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்தில் கர்த்தாவே அப்பா இந்த தேசத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆண்டு கொண்டு நடத்தி பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் சகலத்தையும் ஏறெடுக்கிறோம் ஜீவநிலையங்கள் நல்ல பிதாவே ஆமீன். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபத்தையும் கேட்டு பெரிய காரியங்களை செய்யப்போகிற கரங்களை தட்டி உற்சாகமாய் துதிப்போம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து எல்லா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே
தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எதிர்பாரா விதமாக இந்த லேப்டாப் வேலை செய்யாததுனாலே உங்களுக்கு இந்த சாங்ஸ் டிஸ்பிளே பண்ண முடியவில்லை. சபையின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக வருகிறவர்களுடைய கவனத்திற்கு, ஒருவேளை இன்று தான் நீங்கள் புதிதாக வருகிறீர்கள் என்றால், கேட்டிலிருந்து வரும்போது வலது பக்கம் லேடிஸ் டாய்லெட் இருக்கும், இடது பக்கம் ஜென்ஸ் டாய்லெட் இருக்கும். அதை மாற்றம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளும்படியாய் கேட்கிறோம். நம்முடைய சபையினுடைய மெயின் வர்ஷிப், சண்டே வர்ஷிப் முதலாம் ஆராதனை 6:15-7:30, 6:15 to 7:30. ரெண்டாம் ஆராதனை 8:30-10 வரை, 8:30 to 10 நடைபெறும். திருவிருந்து எப்போதும் போல் ரெண்டு ஆராதனைகளிலும் இருக்கும். அதனுடைய ரெக்கார்டட் சர்வீஸ் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 யூடியூப்பிலே ஒலிபரப்பு செய்யப்படும். நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கன்ஃபர்மேஷன் பெற்று கலந்து கொள்ள கேட்கிறோம். டிரான்ஸ்போர்ட் விவரங்களை தம்பி தினகரன், தம்பி நீலை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறோம். நான் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது போல் எல்லாரும் நீங்கள் ரெண்டாவது ஆராதனை கேட்டால் சகோதரர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். அதனாலே முடிந்தவர்கள் நீங்கள் முதலாம் ஆராதனையிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கும்படியாய் கேட்கிறோம். மிட்வீக் சர்வீஸ் எப்போதும் போல் இதே இடத்தில் வைத்து வியாழக்கிழமைகளிலே 8:00 to 10:00 வரை நடைபெறும். அதனுடைய ரெக்கார்டட் சர்வீஸ் வெள்ளி மாலை 8:30 யூடியூபிலே ஒலிபரப்பு செய்யப்படும். அந்த ஆராதனையிலும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கன்ஃபர்மேஷன் பெற்று கலந்து கொள்ள கேட்கிறோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் சனிக்கிழமை காலை 10:30 to 12:30 வரை ஜூம்லே நடைபெறும். சகோதரர்கள் கூட்டம், பிரதர்ஸ் மீட்டிங் வருகிற ஞாயிற்றுக்கிழமை. ஆன்லைன் ஆராதனை முடிந்ததும் பகல் 12:00 to 1:15 வரை, 12 to 1:15 ஜூம்லே நடைபெறும். தலைப்பு உபவாசம், அது தேவனோடு உள்ள சகவாசம். உபவாசம், அது தேவனோடு உள்ள சகவாசம் என்கிற தலைப்பிலே தியானம் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும். சகோதரர்கள் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்கிறோம். மிஷினரி ஊழியத்திற்கென்று நாம் உற்சாகமாக கொடுப்போம். கொடுக்க விரும்புகிறவர்கள் அதை தெளிவாக குறிப்பிட்டு காணிக்கை பெட்டிலே போடும்படியாய் கேட்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிப்போம். 40 வருடங்கள் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் நம்முடைய சபையை நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வாதமாய் இந்த மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல நம்முடைய தேசத்திலும் பயன்படுத்த வேண்டும். அதற்காய் நாம் ஜெபிப்போம். நாம் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறோம். பாஸ்டருக்காக, சிஸ்டருக்காக, அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காக, அவருடைய சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம். நாம் 5 மாநில தேர்தல் முடிவுக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆமென். அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். தொடர்ந்து எதிர்கட்சிகள் தங்களுடைய சுயநலத்தை, அதிகார போட்டியை மறந்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாய் செயல்பட, நம்முடைய தேசத்தின் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட, அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தந்திருக்கிற அந்த மத சார்பற்ற நாடாக இருக்கிற அந்த உரிமையை எல்லாரும் பெற்றுக்கொள்ள, தேவ ராஜ்ய விரிவாக்கத்தின் தடைகளை மாற்ற அதற்காய் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ரஷ்ய தேசம் யுக்ரைன் மீது தொடுத்திருக்கிற அந்த போருக்காக நாம் தொடர்ந்து நம் பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம். அந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தை தேவன்தான் கொடுக்க முடியும். ஆமென். தேவன் இடைபட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட, அங்கிருக்கிற எக்ஸ்பேட்ரியேட்ஸ் இந்திய மாணவர்கள் மட்டுமல்ல மற்ற தேசத்தவர்களும் பாதுகாப்பாய் திரும்ப அதற்காக நாம் ஜெபிப்போம். 1 நிமிடம் இருக்கிற இடங்களில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இந்த மாலை வேளையில் அவருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய சமூகத்திலே நம்மை கூடி வர நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த, அவருடைய சமூகத்திலே அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க, அவருடைய திவ்ய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிற ஆண்டவரே பெரிய கிருபைக்காய் சோத்திரம். ஆண்டவரே இந்த வாக்கியத்திற்காக, இந்த ப்ரிவிலேஜுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு 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 நாங்கள் உம்மை
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஜபத்தை கேட்கிறோம் ஆண்டவர். நாங்கள் ஜபித்த எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள திறந்த மனதோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. சகல பிரசாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசும். மற்றொரு வியாழக்கிழமை மிட்வீக் சர்வீஸ், மற்றொரு ஆராதனை, மற்றொரு செய்தி அல்ல. உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் ஆண்டவரே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். சமூகத்தில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நம்ம மத்தியிலே இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் ஞான செல்வின் அவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய சபைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொடுவார்கள். கரங்களை தட்டி நாம் தேவ ஊழியரை நம்ம வரவேற்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் இந்த வியாழன் மாலை நேர ஜப கூடுகைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பரிபூர்ணமான விடுதலையை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பாதி விடுதலையில் வந்திருக்கிறோம். இப்போ எல்லாம் மோசே முக்காடு போட்ட மாதிரி முகத்தில் மாஸ்க் போட்டு வந்து உக்காந்துருக்குறோம். நான் விசுவாசிக்கிறேன் சீக்கிரத்தில் நம்முடைய பிரகாசமான அழகான முகங்களோடு கூட நம்முடைய சகோதரர்களோடு சகோதரிகளோடு ஒன்றாக இணைந்து ஆரவாரத்தோடு கத்திரை துதிக்கிற நாட்டில் கத்திரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஆமென். அவர் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஆக இந்த மாலை பொழுதில் ஒரு விசை, நம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடினவர்களாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு, ஆண்டவருடைய சத்தம் நம்மத்தில் துணிக்கும்படிக்கு, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஒவ்வொருடைய இருதயங்களை தொடும்படிக்கு அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் பாடி செல்வோம் பரவசமோ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் உலகம் கடந்து சென்ற பொழுது எங்களோடு கூட நீர் இருந்து இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காய் சோத்திரம்.
உம்முடைய பாதத்தில் கூடி வர செய்த கிருபைக்காய் சோத்திரம். உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற அனுக்கிரகத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காய் நன்றி. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. மாஸ்கோட பேசுறது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. இந்தியாவில் சுதந்திரம் கிடச்சிருச்சு, சீக்கிரத்தில் யூஏக்கும் கத்தர் கொடுப்பேன். இந்த நாளில் கூட உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அன்பு போதகருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருச்சபை நிர்வாக குழுவினருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கத்தர் நீங்கள் ஜெபித்த வண்ணமாகவே நம்முடைய சபைக்கு என்று ஒரு விசாலமான இடத்தை கொடுத்து கத்தர் இந்த 40 வருடம் ஒரு வனாந்திரத்தில் நடத்தி வந்த பாதையாக இருக்கலாம். இனி வரப்போகிற வருஷம் வாக்குத்தத்தமான காணானை சுதந்திரிக்கிற வருஷமாய் கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள் நாம் சுருக்கமாய் தியானிக்கும்படிக்கு தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் ஏசியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 40:31. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், வாசிக்கலாமா? ஏசியா 40:31. ஏசியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 40:31 வாசிக்கலாமா? கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதில் ஆண்டவர் தனக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் நிச்சயத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:7 வாசிக்கும் பொழுது மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யாருக்கு அவர் காத்திருக்கிறாராம், எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிற என் தேவனுக்கு நான் காத்திருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனம், இந்த காத்திருத்தல் என்பது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. The waiting period is unavoidable portion in the God's people's life. அநேக பரிசுத்தவான்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 14:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு யோபு இவ்வாறு சொல்லுகிறார், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். சொல்றாரு, எனக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற அந்த போராட்டத்தின் நாட்கள் முடியும் மட்டும் நான் காத்திருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, எப்படா சபை ஆரம்பிக்கும், எப்படா தேசத்தின் கதவுகள் திறக்கும், எப்படா பிரயாணங்கள் ஆரம்பிக்கும் சொல்லி நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம காத்திருந்தோம். அந்த காத்திருத்தலுடைய வழி, காத்திருத்தலுடைய ஒரு துயரம், என் அன்பு தேவ ஜனம், அது கடினமான ஒன்று. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:12 வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். ஆங்கில வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, இட் வில் பிரிங் த ஹார்ட் சிக்னஸ், இருதயத்தை இழைக்க பண்ணும். என் அன்பு தேவ ஜனமே, ஆனால் இங்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு விசேஷமான காத்திருக்கிறவர்களை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இந்த நாளில் கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும், கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் புது பலன் அடைந்து உயரே பறக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கலாத்தியர்கள் நிருபம் 5:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் எழுதும்போது சொல்லுகிறார், நாங்கள் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். பல காரியத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம். நமக்கு நீதி கிடைக்க வேண்டும். பல நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காமல், நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காமல், நமக்கு நியாயமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல், நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய உயர்வுகள் கிடைக்காமல் பல நேரத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எனக்கு வர வேண்டிய நீதி வர வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, அந்த நீதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆபகூக் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 2:3 வாசி பாருங்க, அங்கு வேதம் சொல்லுகிறது, தரிசனம் குறித்த நாளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது.
அது தாமதியாது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க தரிசனங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற காரியங்களை குறித்த நிச்சயத்தோடு கூட நாம் அநேக நேரத்தில் நாம் காத்திருக்கிறோம். இன்றைக்கு மாலை பொழுதில் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருந்த நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருந்த நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டு சொல்ல புதுபலன் அடைந்து செட்டைகளை விடுத்து உயரே அவர்கள் பறப்பார்கள். யோபு சொன்ன மாதிரி காத்திருக்கிறது ஒரு போராட்டம் தான், காத்திருக்கிறது போராட்டம் தான் என் அன்பு தேவ ஜனமே. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காத்திருக்கிற அனுபவத்தை, இந்த போராட்டமான அனுபவங்களை அவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், 1 பேதுரு 5:10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கொஞ்ச காலம் பாடுபடுகிற உங்களைத்தானே. என் அன்பு தேவ ஜனமே, இந்த காத்திருக்கிற நாட்கள், இந்த போராட்டத்தின் நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார்னா, கொஞ்ச கால பாடு. உங்கள் பக்கத்தில் கால சோஷியல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறீங்க, கொஞ்சன்றது எப்படி காட்டுவீங்க? கொஞ்சம் பக்கத்தில் கால் கொஞ்சம். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நீர் கொஞ்ச காலம் சொல்கிறீர், எங்கள் கால்குலேட்டர் வேறு மாதிரி வேலை செய்யுது, உங்கள் கால்குலேட்டரு வேறு மாதிரி வேலை செய்யுது, உங்கள் கேலண்டர் எப்படி வேலை செய்யுது, உங்களுடைய ஒரு நாள் எங்களுக்கு 1000 வருஷமாக இருக்குது, உங்களுடைய கொஞ்ச நாள்ன்றது எங்களுக்கு எவ்வளோவா இருக்குமோ தெரியலையே அப்படின்னு யோசித்த போது, ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார், அது கொஞ்ச காலம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் அது எண்ணக்கூடிய நாட்கள். பக்கத்து காலம் சொல்லுங்களேன், என்னங்க எண்ணக்கூடிய நாட்கள். காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான், காத்திருக்கிறது கடினமான ஒன்று தான். ஆனால் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு நோக்கத்தோடு உன்னை காத்திருக்க வைக்கிறேன், ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். ஆனால் அந்த நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, கொஞ்ச நாட்கள். என் அன்பு தேவ ஜனமே, ஆபிரகாம் நம்முடைய விசுவாசிகளின் தகப், அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12 அதிகாரத்திலிருந்து என் அன்பு தேவ ஜனமே, அவன் வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை அவன் பெற்றுக்கொள்கிற நாள் மட்டும் ஏறத்தாழ 25 வருஷங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு அவன் காத்திருக்கிறான். 25 வருஷம் அவன் வாழ்க்கையில் பிள்ளை மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள ஜாதியெல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பு தேவஜனமே, அத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் அந்த மனுஷன் காத்திருக்கிறான். வெள்ளி பொண்ணு எல்லாம் அவருக்கு இருக்குது, ஆனால் அவருக்கு இந்த உலகம் கொடுத்த பேர் என்ன தெரியுமா, கூடாரவாசி. நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா ஜிப்சிஸ், ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு மனிதன், வாழ்நாள் முழுசு கூடாரத்திலே இருக்கிறான், ஒரு நிலையான ஒரு அட்ரஸ் கிடையாது, நிலையான ஒரு விலாசம் கிடையாது, நடந்து கொண்டே இருக்கிறான். என் அன்பு தேவஜனமே, ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நடந்தான் என்று சொல்லி நம்மால் கணிக்க முடியும், ஆனால் எத்தனை சந்ததி அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறது என்பதை நம்மால் கணிக்கவே முடியாது. ஆபிரகாம் 25 வருஷம் எவ்வளவு தூரம் நடந்தாரோ, எந்தெந்த இடத்துலலாம் கால் வைத்தாரோ, அந்த தேசத்தை அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு, அவனுடைய மகனாகிய யாக்கோபுக்கு, அவனுடைய சந்ததியாக இஸ்ரவேலுக்கு இன்றைக்கும் தேவன் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ தேசங்கள் அந்த இடத்தை அபகரிக்கும்படிக்கு எழும்பினது. இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக என் அன்பு தேவஜன், ரோம பேரரசு வந்து இஸ்ரவேல் ஜனத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் என்கிற அந்த தேசம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உலக வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்ட ஒரு தேசம் மறுபடியும் உயிர்த்தெழுதும்படிக்கு என் ஆண்டவராக இயேசு அவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கும் இஸ்ரவேல் அசைக்க முடியாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. காரணம் என்ன? ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுடைய காத்திருத்தல். You can count how many years Abraham waited, but you cannot count how many generations, how many years, because of Abraham's faithful waiting, his generation was blessed. His generation is blessing. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குதுங்க? யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துங்க, ஈஸியா சொல்லிடலாம், எத்தனை வருஷங்க போராடினாரு,
மாஸ்க் போட்டிருக்கனால பேச கஷ்டமாக இருக்குல்ல. 13 வருஷம், 17 வயசில் அவனுக்கு வேற கனவு வரும். ஆனால் யோசேப்பு கத்தர் புதிய ஒரு கனவை கொடுக்கிறார், உன்னை உன் சகோதரர்களுக்கு எஜமானாய் மாற்றுவேன், உன்னை கத்தர் நான் உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். 13 வருஷம் என்னைக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சோ அன்னையோடு அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போச்சு. கிராஃபு பிச்சுக்கிட்டு கீழே போகுது, அடையாளம் போச்சு, அவனுடைய நிம்மதி போச்சு. என் அன்பு, 13 ஆண்டுகள் ஒரு இருண்ட ஒரு நாட்களுக்குள்ள யோசேப்பு கடந்து போகிறான். வேதம் சொல்லுகிறவன் சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் எப்படி இருந்தார்? சைலண்டாக இருக்கிற. ஆனால் அதுக்கு பின்பதாக எத்தனை 100 ஆண்டுகள் யோசேப்பின் சந்ததி மாத்திரமல்ல, யாக்கோபின் சந்ததி எகிப்தை ஆளுகை செய்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், நாம் கடந்து போகிற பாதை கொஞ்ச காலப்பாடு. ஹல்லேலூயா. You can count how many years you are suffering. You cannot count how many years the Lord is going to reward you. கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் புதுபலன் அடைந்து உயரே நீங்கள் பரப்பீர்கள், நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. கொஞ்ச காலப்பாடு. என் அன்பு தேவ ஜனமே, சில நேரத்தில் நமக்கு எரிச்சல் வரும் நம்ம எதிரி மேலே. ஆண்டவரே, என் எதிரி செய்கிறதெல்லாம் வாய்க்குதே. சங்கீதத்து புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சத்ருவை பார்த்து நீ எரிச்சல் அடையாத, உனக்கு தீங்கு செய்கிற காரியம் மனுஷனை கண்டு நீ சோர்ந்து போகாதே. உள்ளத்தில் நமக்கு ஒரு கேள்வி வருது, என்னடா இந்த மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்குதே, இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக செய்கிறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் இதை எப்படி அனுமதிக்கிறார், கர்த்தர் எப்படி இதை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:20 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எஸ்தர் 3:15 இவ்வாறு சொல்லுகிறது, தேசத்தில் ஆமான் என்கிற துன்மார்க்கன் உயர்த்தப்படுகிறான். அவன் செய்கிறதெல்லாம் நடக்குது. அதே தேசத்தில் யார் இருக்கிறார்? முரதேகா இருக்கிறார். அதே தேசத்தில் யார் இருக்கிறார்? எஸ்தர் இருக்கிறார்கள். அதே தேசத்தில் வைராக்கியமாக ஜெபிக்கிற யூத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நடந்த ஒரு காரியம் என்ன? அவர்களுக்கு விரோதமாக சட்டம் இயற்றப்பட்டது, அவர்களுக்கு விரோதமாக தேசம் எழும்பினது. 3:15 சொல்லுகிறது, சூசா நகரம் கலங்கி போயிற்று. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய தேசங்களில், ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளில், அலுவலகங்களில், பல இடங்களில் என் அன்பு தேவ ஜனமே, ஒரு பலவானுடைய பொல்லாத மனிதனுடைய கரம் பலனடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கத்த சொல்கிறாரு, அவன் மேலே என்ன அடையாது? எத்தனை பேர் சொல்கிறீங்க எரிச்சல் இல்லாமல் இருக்குதுங்க எனக்கு? ஒரு எரிச்சல் வருதுங்களா இல்லைங்களா? ஒரு நாள் ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா இவன் மண்டையை போட்டால் தான் நம்ம ஊருக்கு விடுதலைன்னார். யார்? இவன் மண்டையை போட்டால் தான் நமக்கு விடுதலை. நான் சொன்னேன், அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளையும் மண்டையை போட்டால் தான் அவர் நினச்சாருன்னா நம்ம என்ன ஆயிருக்க முடியும்? நம்ம விட பாவி யாருமே இருக்க முடியாது. நம்மை ரட்சித்த தேவனுக்கு அவரை ரட்சிப்பது சுலபமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. Isaiah 59:1 சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. His hand is not shorter. என் அன்பு தேவ ஜனமே, என்றைக்கோ எங்கோ சென்று கொண்ட நம்முடைய கண்களை அவர் கிருபையாய் திறந்தார். இயேசுவை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்தார். சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுத்தார். சுவிசேஷம் கீழ்ப்படுகிற ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்தார். அந்த பாக்கியத்தை அவர் கொடுக்கவில்லை என்றால் நீங்களும் நான் இன்றைக்கு எங்கோ இருந்திருப்போம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு நீ காத்திரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, யாத்ராமதி புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 14:13, 17, 18 இந்த 3 இடத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் அன்பு தேவ ஜனமே, இந்த பார்வோன் என்கிற ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து கொண்டு வருகிறான். 10 அற்புதங்களை எகிப்தில் செஞ்சாச்சு. ராத்திரியோடு ராத்திரியாக தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு.
பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தப்பிச்சோன்னு சொல்லி பார்த்தா, இப்போ செங்கடல் கிட்ட இவங்க வந்துட்டாங்க, பின்னாடி யார் வரா? பார்வனுடைய பலத்த சேனை. எப்பா ஒரு வழியாக இந்தியாவிலேருந்து தப்பிச்சு துபாய்க்கு வந்துட்டோம் ஐயா, பிழைச்சிடலான்னு பார்த்தா இங்கே ஒரு பார்வன் வந்து பின்னாடி நிற்கிறான், இங்கே ஒரு தொல்லை வந்து பின்னாடி நிற்குது. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ நாள் நான் காத்திருக்கிறது, எவ்வளோ நாள் போராடுகிறது. என் அன்பு தேவஜனமே, ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. 17 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர்கள் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஆமானின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் அவர்கள் செய்கிற முயற்சிகள் வாய்க்கும்படிக்கு தேவன் அனுமதித்தார். God permitted. கர்த்தர் அனுமதித்தார். எதுக்காக தெரியுமா? 18 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, வாசிக்கலாமா? யாத்திராங்க 14:18. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில சில காத்திருக்கிற அனுபவங்களை அவர் அனுமதிக்கிறார். நம்முடைய சத்ரு எழும்புவது அவருக்கு தெரியவதான். வேதம் சொல்லுகிறது, யாத்திராமதி புஸ்தகம் 9:16 வசனம், ரோமர்கள் நிருபம் 9:16 வசனம், 2 வசனங்களை வாசி பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படிக்கு, உன் மூலமாய் என் நாமம் பூமி எங்கும் பிரசாவமாகும்படிக்கு நான் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லி பார்வோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, the Lord has established you. இன்றைக்கு உங்கள் முன்பதாக இருக்கிற போராட்டத்தை கண்டு, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனையை கண்டு, சத்ருவை கண்டு, ஓ பார்வோனை கண்டு நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு நீ காத்திரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன்? என் அன்பு தேவ ஜனமே, எஸ்தர் 8:15 சொல்லுகிறது, எந்த சூசா நகரம் கலங்கினதோ அதே சூசா நகரம் ஆர்ப்பரிக்கும்படிக்கு கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தினார். இந்த மாலை பொழுதுல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் சத்துருக்கள் முன்பதாய் உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்படுவீங்கன்னு இந்த உலகம் நினச்சிட்டு இருக்குதோ, சத்ரு நினைக்கிறானோ, அதே இடத்துல உங்கள் தலையில் கர்த்தர் ஒரு கிரீடத்தை சூட்ட போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு தக்கதாய் ரட்டிப்போன ஆசீர்வாதங்களை அவர் தருவார். கொஞ்ச கால பாடு. ஆமீன். ரெண்டாவது, இந்த பாடுகளை குறித்து, இந்த காத்திருக்கிற நாட்களை குறித்து நம்ம ஒரு நாளும் கவலைப்படவே போகிறது கிடையாது. காரணம் என்ன? கொஞ்ச கால பாடுபடுகிற உங்களை அவர் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, நிலைநிறுத்தி, உங்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். இக்காலத்து பாடுகளை நீ வரப்போகிற மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீங்க ஒருவேளை எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அநேக பாடுகளின் பாதையில் கடந்து போகிறாங்க, நிறைய நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சங்கீதக்காரர் சொன்ன, உபத்திரவப்பட்டது நல்லது. யோசேப்பு கிட்ட நீங்கள் ஒரு இன்டர்வியூ வைக்கிறீங்கன்னு வைங்களேன், யோசேப்பு கிட்ட இப்போ இன்டர்வியூ வைக்கிறீங்க, எப்போ இன்டர்வியூ கேட்பாங்க? ஜெயிலில் இருக்கும்போது தான் கேட்பாங்க. நல்ல உயர்ந்து பிரைம் மினிஸ்டர் ஆயாச்சு. இப்போ பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க நீங்கள், ஐயா இவ்வளோ தூரம் நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்க, சந்தோஷம், உங்கள் சகோதரர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க மேலே உங்களுக்கு கோபம் இருக்குதா? அவங்க மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்குதா? என்ன நினைக்கிறீங்கன்னா, யோசேப்பு என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? நல்ல வேலை இவங்களுக்கு கஞ்சி கொடுக்க போனேன் சார், இவங்களுக்கு மட்டும் கஞ்சி கொடுக்க போகலன்னா வாழ்நாள் ஃபுல்லாக எங்கள் அப்பா கிட்டே இருந்து இவங்களுக்கு கஞ்சி ஊற்றுறதே என் வேலையாக போயிருக்கும். நல்ல வேலை உங்க குழியில தள்ளுனாங்க சார். காரணம் என்ன? குழியில தள்ளலன்னா நான் இங்க அடிமையா வந்திருக்க மாட்டேன். நல்ல வேலை இந்த அம்மா என் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சாங்க. இந்த குற்றச்சாட்டை வைக்கலன்னா எங்க வந்திருக்க மாட்டேன்? சிறைச்சாலைக்கு வந்திருக்க மாட்டேன். நல்ல வேலை இந்த பானபத்திரக்காரன் நான் செஞ்ச உதவியை மறந்தான், அவன் மறக்கலன்னு என்ன ஆயிருக்கும்? ராஜாவுடைய ஸ்தானத்துக்கு என்னால் போயிருக்க முடியாது. ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்லுகிறார், நீங்களோ எல்லாவற்றையும் எனக்கு தீமைக்கு ஏதுவாய் செய்தீர்கள், ஆனால் என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நடந்து வருகிறபடி
அநேகரை ஜீவனோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனமே, கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ காத்திருந்த நாட்களை குறித்து, நீ நஷ்டப்பட்ட நாட்களை குறித்து ஒரு நாளும் புலம்ப போகிறதில்லை. காரணம், உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், நீ ஏற வேண்டிய ஸ்தானத்துக்கு மேலாய் உன ஏறும்படி கர்த்தராக கிருபை செய்வேன். யோவேல் 2:25 சொல்லுகிறது, பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, அப்போ இந்த காத்திருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே அல் ல. ஆமேன். சங்கீத 43:5 நீங்க வாசிங்கன்னா, சங்கீதக்காரர் சொல்றார், தேவனை நோக்கி காத்திரு, எனக்கு முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிற என் தேவனை நோக்கி நீ காத்து. எப்படிப்பட்ட தேவனுக்கு காத்திருக்கிறோமா? Surely from him the salvation will come. எப்படிப்பட்ட தேவனுக்கு காத்திருக்கிறோம்? எனக்கு விடுதலை கொடுக்கிற நிச்சயமுள்ள ஒரு தேவன். சரி, நல்லது. காத்திருக்கிறத பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். காத்திருக்கிற நமக்கு எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். காத்திருக்கிறதுனால நம்ம இழந்து போகிறது எதுவுமே கிடையாது. We are not going to lose anything. சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். 13 வருஷம் யோசேப்புடைய வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம்தான். ஆனால் அந்த காத்திருந்த நாள் முடிந்த போது, கர்த்தரை உயர்த்தின நாள் வந்த போது, 13 வருஷம் அவனால் ஏற முடியாத, 13 வருஷம் அவனால் அடைய முடியாத ஒரு உயரத்து கர்த்தரை கொண்டு சென்றான். யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயா ஆமான், தூக்கு கயிறுலாம் வச்சுட்டான் ஐயா. ஆமான், எனக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாயா? கத்த சில கவலைப்படாத, அந்த தூக்க கயிறு அவனுக்காகவே வச்சுக்கிட்டு இருக்கிறான். சொந்த காசில் சூனியம் வைக்கிற நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்களா? உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ நல்லது. ஆனால் என் அன்பு, பல நேரங்களில் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு அந்த ஒரு சிந்தையை மாத்திர ஆவியான நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போட விரும்புகிறார். ஒரு முறை ஒரு உணவு பழக்க வழக்கங்களை குறித்து ஆலோசனை கொடுக்கிற ஒரு டாக்டருடைய செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பல நேரம் நம்ம ஜனங்கள் ரொம்ப அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க, நான் ரொம்ப டயட் இருக்கிறேன்ட்டு. ரொம்ப ஏமாற்றிக்கிறாங்க, நான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு. அவர் சொல்கிறாரு, எங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற உடற்பயிற்சி செய்கிற கிரவுண்ட் இருக்குதோ, எங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற பார்க் இருக்குதோ, அங்கெல்லாம் நம்மால் போய் வடையை போட்டுறான். எதையே போட்டுறானா? வடை கடை, போண்டா கடை. எங்கள் வீட்டு பதில் அண்ணா நகரில் இருக்கும் பாரு, பக்கத்தில் அண்ணா டவர் பார்க் இருக்குது. அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 5:30 காஃபி டீ வடையோடு வந்துடுறான். அவர் சொல்கிறாரு, நீ 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு எரித்த கலோரியெல்லாம் ஒரு வடை காஃபி சாப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுற. யு ஆர் நாட் லூசிங் எனி திங், யு ஆர் ஆடிங் சம் மோர். ஆனால் உள்ளத்துக்கு இவருக்கு என்ன நினைப்பு? நானும் 10 வருஷமாக நடக்கிறேங்க, வயிறு இறங்கவே மாட்டேங்குது. என்னது, நல்ல ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு என்னது சாப்பிட்டு போகிறோம்? அப்போது பல நேரங்களில் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் தேவன் செயல்படவில்லை, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாதையில், அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். காத்திருப்பதற்கென்று ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹவு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காட். என் அன்பு தேவஜனம், இத்தனை வருஷம் காத்திருந்தேன்றது முக்கியம் அல்ல, அந்த காத்திருந்த நாட்களில் நான் எப்படி இருந்தேன் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஹவு ஐ வாஸ் வெயிட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் நான் எப்படி காத்திருந்தேன்? நல்ல வாக்கிங் போயிட்டு கடைசியில் போண்டாவும் வடையும் சாப்பிட்ட மாதிரி புலம்புற ஒரு ஜனமாய் அல்ல. சங்கீதக்காரன் சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க பாருங்க, சங்கீதம் 43:5 Psalms 43:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும். என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பக்கத்துக்கு சொல்லுங்களேன், இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா இருந்த நாட்களை துதிச்சதை விட இன்னும் அதிகமாய் நான் அவரை துதிப்பேன்.
நல்லாயிருந்த நாட்களில் அவருடைய சமூகத்துக்கு நான் ஓடி வந்ததை பார்க்கலாம். இன்னும் அதிகமாக நான் துடிப்பேன். என் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிற கர்த்தரை இன்னும் அதிகமாக நான் துதிப்பேன். என் அன்பு தேவஜனமே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் காத்திருக்கிற அனுபவம் புலம்புகிற ஒரு அனுபவமாய் அல்ல. நாம் காத்திருக்கிற அனுபவம் நம்மை நாம் நியாயப்படுத்துகிற ஒரு அனுபவமாய் அல்ல. நாம் காத்திருக்கிற நாட்கள் தேவனை குற்றப்படுத்துகிற ஒரு நாட்களாய் அல்ல. நான் காத்திருக்கிற நாட்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமாங்க? சிலெல்லாம் பார்த்துருக்கேன், என்னங்க இது, நான் என்ன தப்பு பண்ணங்க, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? We are justifying ourselves. And indirectly we are telling that God is injustice in my life. Devan in vaalkil eppadi irukkaru, avar thappu pannitaarunga. Ana inga sangeethakaru solraaru, naan innum adhigamai avarai naan thudippe. Naadikadi Yobu pathi sollumbodala vedikaya solluven, inge na solli irukkaren bible laye maga periya barakrama saalina Yobu da. காரணம் என்னன்னா, ஒய்ஃபை பைத்தியக்காரின்னு சொல்கிற தைரியம் அவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நம்மளாம் சொல்லிட்டு போக முடியுமா? எவ்வளோ சிரிப்பு பாருங்க. பைத்தியக்காரியை போல பேசுகிறாய், எப்படிப்பட்ட நிலைமையில்? இவனுடைய கேஸ் அங்கே வீக்கு, இவர் பேசுறதுக்கு அங்கே வார்த்தையே கிடையாது. ஒய்ஃப் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நியாயம் இருக்குது. கத்தர் கத்தர் சொன்னியப்பா, இடைவிடாமல் கத்தர் ஆராதிச்சியே, என்ன நடந்துச்சு, பத்து பிள்ளைங்க செத்து போயிட்டாங்களே, சொத்து சொகெல்லாம் போச்சுதே, இப்போது உன் சரீர் அழுகி நாறிக்கொண்டிருக்கிறதே, பூமியின் கண்களுக்கு நீ அற்பமாய் காணப்படுகிறாயே, ஏன் நீ ஜீவனோடு கூட இருக்கிறாய், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு. தெர் இஸ் எ ரீசன். ஆனா யோபு சொல்றாரு, இல்லை இல்லை, இன்னும் நான் அதிகமாய் கத்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் போராட்ட பாதையில், என் நெருக்கத்தின் பாதையில் இன்னும் நான் அதிகமாய் கர்த்தரை நான் துதிப்பேன். எஸ்தர் புஸ்தகம் 4:15, நீ 15 வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா, மொர்தெகாய் சொல்லுகிறான், யூதருக்கு ரட்சிப்பு நிச்சயமாய் வரும். ஆமீன். எல்லாம் நம்பிக்கை இழந்து போன நேரத்தில் எஸ்தர் சொல்கிறான், நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜபிப்போம், கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். ஆமீன். அப்போஸ்தலர் 16 பவுலும் சீலாவையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. எனக்கு பவுலை விட சீலாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. காரணம் என்னென்னா, பவுலுக்காவது ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. இவங்க போக வேண்டிய ஊர் வேறு. காலையில் எழுந்தவுடனே பவுல் சொல்கிறாரு, சீலா கத்தர் சொல்கிறாருப்பா இந்த தேசத்துக்கு போக சொல்கிறாரு. தைரியமாக போயிட்டாங்க. போனால் அவங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கல, என்ன தான் கிடைக்குது, தர்மாடி. பார்க்குறவங்களாம் அடிக்கிறான். அடுத்த நாள் அடிக்கிறதுக்காக இப்போ எங்கே வச்சுட்டாங்க, தோல் மரத்தில் கட்டி வச்சாச்சு. கட்டப்பட்ட ஒரு நிலைமை. ஒருவேளை ஷீலாவுடைய நிலைமையில் நான் இருந்திருந்தேன்னா பவுலை பார்த்து கேட்டிருமே, எப்பா ஒழுங்காக பார்த்தியா, தரிசனம் தெளிவாக இருந்துச்சா, கத்தர் தான் உன்னோட பேசினாரா? என் அன்பு தேவ ஜனமே, பவுலுக்கும் ஷீலாவுக்கும் ஒன்று தெரியும், இன்னும் அதிகமாக கத்தரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. 2 Timothy 1:12 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இதன் நிமித்தம் அநேக பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுவதில்லை, காரணம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை. எனக்கு ஒன்று தெரியும், நீதி கர்த்தரிடத்தில் வரும் என்று காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. இன்னும் அதிகமாய் நான் துதிப்பேன். இன்னும் அதிகமாய். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னும் அதிகமாக நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்வோனை பார்க்க சொல்லலை. அவர் சொல்றார், நீ ஏன் பார்வோனை பார்க்குற, நான் உனக்கு சொல்லவில்லையா, இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒரு நாளும் காணப்போகிறதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜன, பிரச்சனைகள் பெருகும் பொழுது, போராட்டங்கள் பெருகும் பொழுது, யோபு சொல்லுகிறார், யோபு 15:13, கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என் அன்பு தேவ ஜனமே, அந்த போராட்டத்தின் பாதையில இன்னும் அவர்களை அதிகமாய் துதிக்க வச்ச ரகசியம் தெரியுமா? அவர்களுக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக போறது கிடையாது, கர்த்தர் என்னை கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உயர பறக்கும்படிக்கு செய்ய போகிறார். அவங்க துதிச்ச உடனே நடந்த காரியம் என்ன? சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் உடைத்தார்,
கட்டுகளை கர்த்தர் உடைத்தார். அந்த ராத்திரியில் நடந்த ஒரு சம்பவம், சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. என் அன்பு தேவஜனமே, எந்த ராத்திரியில் பவுலும் சீலாவும் மரித்து போவார்கள் என்று சொல்லி பிசாசு ஒருவர் நினைச்சிருக்கலாம், அதே ராத்திரி ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். சோர்ந்து போகாதருங்க. என் அன்பு தேவஜனமே, ஒரு முடிவில் நமக்கு ஒரு ஆரம்பத்தை வைத்திரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக உம்மை நான் துதிப்பேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து போனதை பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஏசியா 50வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல மாற்றினேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, என் அன்பு தேவி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்த தீர்க்க தரிசனம் இங்கு சொல்லப்படுகிறது. கொல்கத்தா மலையில இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். போற வரவெல்லாம் சொல்றான், பக்கத்துல கல்லன் சொல்றான், நீ தேவனுடைய குமார் என்றால் கீழே இறங்கி வாரும். என் அன்பு தேவஜனமே, அந்தகாரம் மூடிக்கொள்ளுகிறது. இயேசுவோட கதறுகிறார், பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆனா அந்த சூழ்நிலையில அவர் தன் முகத்தை கல்லை போல மாற்றினாரா? He was not responded to the people. He was not responded to the society. He was not ashamed. He was very particular that I am waiting for my God. I am fulfilling the God's will. எனக்கு ஒன்று தெரியும், அவர் என்னை வெட்கப்பட்டு போக விடுவது இல்லை. நான் இந்த சிலுவையில் செத்து தொங்க போகிறது இல்லை. என்னை மறுபடியும் எழுப்பவர் வல்லவராக இருக்கிறார். என்னை கொண்டு என் மூலமாய் பூமியில் இருக்க அத்தனை ஜாதிகளுக்கும் மனு குலத்துக்கும் கிருபை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி மாத்தினாரா? நம்ம முகம் கற்பார மாதிரி இருக்குதா? ஒரு பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷனுக்கு நான் போயிருந்தேன் லண்டனில். அப்போ ஒரு போதகர், நிறைய போதகர்கள் வந்து ஆர்டினேஷனில் சின்ன சில அட்வைஸ் ப்ராமிஸ் வேர்டெலாம் கொடுத்துட்ருந்தாங்க. எப்படி கல்யாண வீட்டில் கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு அட்வைஸாக வந்து குட்டும் பாருங்க, அந்த மாதிரி. ஆனால் இந்த பாஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக சொன்னார். அவர் சொன்னார், ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஜோமெண்ட்டு போக ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். ஒரு சபையில் உடன் ஊழியராக பல ஆண்டுகள் உண்மை முத்தமாக ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர் தன்னுடைய தலைமை போதகர் இடத்தில் போய் அவர் சொன்னாரா, ஐயா கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியத்துக்கு போக போகிறேன், என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. அப்போ தலைமை போதகர் சொன்னாராம், தம்பி ஆசீர்வதிக்கிற இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். ஐயா சொல்லுங்கள், ஐயா உங்கள் ஆலோசனை என்ன சொல்லுங்கள். அவர் சொன்னாராம், அந்த ஆலோசனையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன வேலையா சொல்லுங்கள், ஐயா செஞ்சிடலாம். நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கல்லறு தோட்டத்துக்கு நீ போ. லண்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு கல்லறை தோட்டம் இருக்கும். நல்ல ஒரு கல்லறையாக செலக்ட் பண்ணிக்க. அந்த கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை குறித்தோ மனுஷியை குறித்தோ உன்னால் எவ்வளவுக்கு எவ்வளோ புகழ முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளோ 15 நிமிஷம் புகழ்ந்துட்டு வான்ட்டாராம். என்ன சொல்லிட்டாரு, அந்த கல்லறையில் இருக்கிற செத்துப்போன மனுஷனை நல்லா புகழ்ந்துட்டு வா. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா தலைமை போதகர் நம்ம ஊழியத்துக்கு போனோன்னு சொன்னால் இப்படி அட்வைஸ் பண்ணுறாரு. சரி இவ்வளோ நாள் என்னென்னவோ செஞ்சிட்டோம், இதையும் செஞ்சிருவோன்னு சொல்லி அங்கே போனாராம். அங்கே போய் ஒரு ஆப்ரஹாம்ன்ற ஒரு கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டாரான். நின்றுட்டு ஒரே புகழ்ச்சியான், ஆப்ரஹாம் நீ போனதுனால உன் குடும்பம் என்ன பாடுபடுதப்பா, நீ போனதுனால லண்டனே இருளா போச்சப்பா, நீ வல்லவன் நமக்கு சொல்லவா வேணும். சரி 15 நிமிஷம் ஆச்சுது. நேராக பாஸ்டர்கிட்ட வந்தேன், பாஸ்டர் முடிச்சிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் சொன்னாரா, கடைசியாக இன்னும் ஒன்றே ஒன்று செஞ்சுருப்பா, அதே கல்லறைக்கு போ, அவனை எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ திட்டுனார். இப்போ இவருக்கு ஏற்கனவே பிபி ஏறிடுச்சு. திட்டினாராம் பாருங்க, திட்டு உன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காடா, நீ போனதுனால உன் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஊரே சந்தோஷமாக இருக்கு, எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ. இப்போ திரும்ப வந்திருக்கு, ஐயா திட்டிட்ட ஐயா. அப்பா அந்த போதகர் சொன்னாரா, அந்த கல்லறை நீ புகழ்ந்த போது அந்த கல்லறையில் ஏதாவது மாறுதல் தெரிஞ்சுதா?
ஏதாவது மாறுதல் தெரிஞ்சுதான் இல்லையா? அதே மாதிரி தான் இருந்துச்சுயா. ஒரு சிமெண்ட் கூட அசையில, ஒரு மண்ணு கூட அசையில, அப்படியே தான் இருந்துச்சு. திட்டும் போது ஏதாவது மாறுதல் இருந்துச்சா? இல்லையா, ஒன்றுமே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. அவர் சொன்னார், அவன் வாழ்க்கையில் உயர்வுகள் வரும்போதும் சரி, தாழ்வுகள் வரும்போதும் சரி, உலகம் உன்னை புகழும் போதும் சரி, உலகம் உன்னை தூற்றும் போதும் சரி, அந்த கல்லறையை போல உன் முகம் கற்பாறையை போல இருக்கட்டும். ஸ்டேபிள் பிஃபோர் காட், கத்தருக்கு முன்னாடி இருக்கிற வண்ணமாகவே இரு. டோன்ட் சேஞ்ச் யுவர் ஃபெய்த், டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், டோன்ட் சேஞ்ச் யுவர் பிலீவ் பிஹேவியர்ஸ், டோன்ட் சேஞ்ச் தி ஃபெலோஷிப் வித் காட். என் அன்பு தேவ ஜனமே, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இயேசுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 8 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 8:17. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு, யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக. யாரு யாரு என்ன என்ன செய்யறாரா இங்க? கர்த்தர் முகத்தை மறைக்க, தன் முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்தேன், கர்த்தருக்காக காத்திருந்தேன். என் அன்பு தேவ ஜனமே, இங்க தேவ மனிதன் சொல்லுகிறார், யாருக்கு நான் காத்திருந்தேன்? இவர் தன் முகத்தை எனக்கு மறைத்திருக்கிறார். இயேசு சிலுவை மரத்துல யாருக்காய் காத்திருந்தார்? அவருக்கு தன் முகத்தை மறைத்த பிதாவுக்காக. யோபு யாருக்காய் காத்திருந்தார்? யோபின் புஸ்தகம் 30:20 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு சொல்லுகிறார், நான் கெஞ்சி நிற்கிறேன், நீரோ மறு உத்தரவு அருளாதிருக்கிறீர், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரோ பாராமுகமாயிருக்கிறீர். ஹீ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். என் அன்பு தேவ ஜனமே, ஆனா பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் முகத்தை மறைச்சாலும் சரி, நீர் தான் என்னுடைய ஆண்டவர், உமக்கு தான் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. நன்மை வந்தாலும் சரி, வரவிட்டாலும் சரி, அக்கினி சுளைக்கு தப்புவித்தாலும் சரி, தப்புவியாமல் போனாலும் சரி, சிங்க கபில நீர் என்னை காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாம போனாலும் சரி, உண்மையே நான் நம்பியிருப்பேன் ஆண்டவரே, உமக்கே நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ காத்திருக்கிறதுனா எப்படிப்பட்ட காத்திருக்கிறது? வாக்கிங் போயிட்டு வடை சாப்பிட்ற டயட் கிடையாது. எப்படி இருப்பேன்? இன்னும் உண்மை அதிகமாய் துதிப்பேன். ஹல்லேலூயா. என் முகத்தை நான் கற்பாறையை போல நான் மாற்றுவேன். எனக்கு தன் முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன். இதில் ஒரு ஆறுதல் இருக்குது. என்னன்னா, நம்ம மட்டும் கர்த்தருக்காக காத்திருக்கா, இன்னொருத்தரும் காத்திருக்கிறாங்களா? வாசிங்க பார்க்கலாம். ஏசு எத்திரிக்க தரிசனம் புஸ்தகம் 30:18 வசனம். ஏசு 30:18 வாசிக்கலாமா? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். பக்கத்தில் கால் வசனம், யார் காத்திருக்கிறதா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு. ஆண்டவர் சொல்ல, எப்பா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அதினதின் காலத்தை சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிற தேவன். என் அன்பு தேவ ஜனமே, ஆதியாகமம் 3:15 வசனத்தில் விழுந்து போன மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவனுள் திட்டம் போடுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்திரீயின் கர்ப்பத்திலிருந்து என் குமாரனாய் இயேசு வெளிப்படுவார், அவர் பிசாசின் தலையை நசுக்குவார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, 2000 முன்பதாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக தேவாதி தேவன் 4000 காத்திருந்தார். நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் மட்டும் காத்திருக்கிறீங்கன்னு? நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் மட்டும் தான் அழுறீங்கன்னு சொல்லி, நீங்கள் அழும்போது அவரும் அழுதுகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பெருமைச்சுடுவது அவரும் பெருமைச்சுட்டு இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க மட்டும்தான் அக்கினியில் நடந்துட்டு இருக்கிறீங்கன்னு? உங்களோட அக்கினியில் நடக்கிற 4வது நபராய நான் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் மரணீரில் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், ஆனா தனியா நடக்கல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தனியா இல்லப்பா, யாரு கூட இருக்கிறா? அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவசனமே, கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு, உன்னை உயர்த்தும்படிக்கு, உனக்கு நீதி செய்யும்படிக்கு கர்த்தர் நான் உனக்காய் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ செய்ய வேண்டியது அப்படின்னு என்னன்னா, கர்த்தர் என்னை உயர்த்தும் மட்டும், அவருடைய பலத்த கரத்துக்கு நான் அடங்கியிருப்பேன். பேதுரு சொல்கிறாரு, ஏற்ற காலத்தை கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு யார் கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும்? எப்படி அடங்கியிருக்கணும்?
என்னடா இந்த கடலுக்கு ஒரு வேலையே கிடையாதுடா, நம்மளையே டார்ச்சராக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்னையே பார்த்து பார்த்து விரட்டுறாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வந்துகிட்டே இருக்குது, இவர் கண் இருக்கா காது இருக்கா, இன்னும் அதிகமாக நான் நம்மை துதிப்பேன். ஆமே ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், அது பாடலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை. தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3:17-19 மூணு வசனங்கள் வாசித்து பாருங்க. அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்னு தெரியும், அத்திமரத்துல துளிர் வருதோ இல்லையோ, ஆட்டு மந்தையில ஆடு இருக்குதோ இல்லையோ, தொழுவத்துல மாடுகள் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரட்சிப்பு கத்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போறது கிடையவே கிடையாது. ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கத்தருடைய கிருபையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கத்தருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு ஏராளமான கிராம சபைகளை மிஷினரிகளை தாங்கிட்டு இருக்கிறோம். 16 2020 நியூசிலாந்துலேருந்து மலேசியா வழியா சென்னைக்கு நான் வந்தேன். வந்து இறங்கினதே ஒரு பெரிய அற்புதம். நான் வந்ததான் கடைசி ஃப்ளைட். 17 சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நோ ஃப்ளைட்ஸ். ஒவ்வொரு ஊழியம் அப்புறம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஷெடியூலாக கேன்சல் ஆகிட்டே இருக்குது. கேன்சலாக கையில் இருக்கிற வருமா, கையில் இருக்கிற பொருளாதார காரியங்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ 1 வரப்போகுது. ஆண்டவர் மிஷினரிகளுக்கு கொடுக்கணுமே, ஊழியர்களுக்கு கொடுக்கணுமே, தேவைகள் சந்திக்கப்படணுமே. எப்படி 22 முன்பதாக ஊழியத்துக்கு நான் வந்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார், நீ என் வார்த்தையை பிரசங்கிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய், நான் உன் தேவைகளை சந்திப்பேன். நீ உன் தேவை ஒரு நாளும் பிரசங்கத்தில் சொல்லக்கூடாது, உன் தேவை ஒரு நாளும் யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஐ வில் பிளஸ் யூ. மத்தேயு 10:10 சொல்லுகிறது, ஊழியக்காரன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான், ஐ வில் ஃபீட் யூ. 1 வந்துருச்சு, வீட்டு வாடகை, மிஷினரிக்கு கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட். என் அன்பு தேவ ஜனமே, கத்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், கடந்த 25 தான் நான் ஏறத்தாழ 2 பிறகு ஊழியத்துக்கு வெளியே போனேன். என் அன்பு தேவ ஜனமே, 2 காற்றை பார்க்கவில்லை, மழையை பார்க்கவில்லை, எங்கள் பள்ளங்களை கத்த தண்ணீரால் நிரப்பினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, யோசம் சோர்ஸே இல்லையேன்னு கத்த சொன்னாரு, நான் தான் உனக்கு சோர்ஸ், நான் தான் உனக்கு சோர்ஸ். உலகத்தின் கதவு பூட்டப்பட்டிருக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு பரலோக கதவுகள் திறந்திருக்கிறது, அதை பூட்ட ஒரு மனுஷனாலும் முடியாது. கர்த்தருக்கு சோதனை ஆடிட்ட சொன்னார், தம்பி நீ நல்லா ஃபாரின்கெல்லாம் போயிட்டு வந்ததை விட அதிகமா இந்த வருஷம் தான் நீ டாக்ஸ் கட்டணுமான்ட்டார். கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், அவர் காத்திருக்கிறவள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு மிஷினரிக்கு கொடுக்கிற உதவியை செய்ய கத்தர் பலகீனப்பட்டு போக விடவில்லை, செய்ய கிருபை செய்தார். நிறைய கோவிட் ரிலீஃப் ஒர்க் செய்ய கத்தர் கிருபை செய்தார், கத்தருக்கு சோத்திரம். யோபு 5:24 சொல்லுகிறது, உன் வீட்டை நீ விசாரிப்பாய், தேடினாலும் குறைவை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்க. தேசத்தின் சூழல் எப்படி வேணால் இருக்கலாம், எவ்வளோ யுத்தம் வேணாலும் நடக்கலாம், ஆனால் உங்களை போஷிக்கிற கத்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எலியாவின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுக்கிற ஒரு கர்த்தர்,
உலக பலத்தின்படி அல்ல, உலகத்தின் சூழ்நிலையின்படி அல்ல, உங்களை உயரே பறக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். நீங்கள் குறுகின நாட்களுக்கு தக்கதாய் உங்களை ஆயிரம் மடங்கு பெருகும்படி கர்த்தர் செய்வார். ஒன்னே ஒன் நிச்சயம், வெட்கப்ப காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யாரு காத்திருக்கிறீங்க? கர்த்தரை நோக்கி. நான் எப்படி காத்துட்டு இருக்கிறேன்? திட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா இன்னும் அதிகமாய் துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் முகத்தை கற்பாறையை போற மாத்திப்பேன் ஆண்டவரே. உலகம் சொல்ற கேள்விக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன், உலகம் சொல்ற கேள்விக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நாளொன்று வரும், முருதேகாயை கனப்படுத்தின கர்த்தரனை கனப்படுத்துவார். நாளொன்று வரும், யோசேப்பை உயர்த்தின கர்த்தரனை உயர்த்துவார். நாளொன்று வரும், ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ண கர்த்தர் என்னையும் அவர் பெருக பண்ணுவார். அந்த நாள் வரும் மட்டும், ஏற்ற சமயத்தில் அவர் என்னை உயர்த்து மட்டும், நான் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த லெந்து நாட்கள்ல கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன்? ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதா? இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன். என்னுடைய குறைவுகள் அதிகமாக தெரிகிறதா? இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன். சங்கீதக்காரன் சங்கீதம் 23 எழுதும் போது, எப்போ அவர் கழுத்தில் இருக்கிற தலை கீழே உழுன்னு தெரியாதான், ஒரு குகையில் உட்காந்துட்டு அவர் எழுதுறாரு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் கர்த்தரை இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன், கர்த்தரை நான் முழுவதுமாக நான் நம்ப போகிறேன். எப்படி காத்திருக்க போகிறேன்? காத்திருக்க வேண்டிய விதத்தில் நான் காத்திருக்க யோபோ போல் நான் காத்திருக்க போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு நீதியை சரி கட்டுகிற வருஷம் வந்திருக்கிறது. எல்லா விசுவாசத்தோடு எழுப்பி நிற்போமா? கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களை புது பலன் அடையும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து பறக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். எங்கே உன் ஆண்டவர் என்று சொல்லி உங்களை பார்த்து கேள்வி கேட்ட ஜனங்களுக்கு முன்பதாக, இவன் தேவன், ஜீவிக்கிற தேவன், இவர்கள் தேவன், ஜீவிக்கிற ஒரு தேவன் என்று சொல்லி எகிப்தியருடைய வாயினால் புகழப்பட்ட கர்த்தர், பூமியின் ஜனங்களுடைய வாயினால் புகழப்பட்ட கர்த்தர், உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஏசாயா 43:19-20-21 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்திரமாய் இருக்கிறதா? நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரவெளியில் ஆறுகளையும் நான் உண்டு பண்ணுவேன். என் ஜனத்தின் தாகத்தை நான் வனாந்திரத்தில் தீர்க்கிறதுனால, என் ஜனத்தின் தாகத்தை நான் அவாந்திரவெளியில் தீர்க்கிறதுனால, காட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் என்னை மகிமைப்படுத்தும். ஐயா, ரொம்ப நாள் காத்திருக்கிற ஐயா, போராடி போராடி சோர்ந்து போய் இருக்கிறேன், என் முடிவு என்னன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முந்தின நிலையை பார்க்கிலும் ரட்டிப்பான உயர்வான நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். கர்த்தர் சொல்றாரு, சிங்காசனத்தை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க இருக்கிற அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் சொல்ற, நீ இழந்தது கொஞ்சம், பெற்றுக்கொள்ள போகிறது ஏராளம். நீ இழந்தது கொஞ்சம், பெற்றுக்கொள்ள போகிறது ஏராளம். எங்கே உன் ஆண்டவர் என்று சொல்லி உன்னை ஏளனமாய் பார்த்த அதே கண்கள் உன்னுடைய தேவன், ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லி உனக்கு முன்பதாய் முழங்கால் படியிருக்கிற நாட்களுக்கு கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதியுங்க. எனக்கு முகத்தை மறைத்திருக்கிற யாக்கோபின் தேவனை இன்னும் அதிகமாக நான் தேடுவேன். பிசாசு வெட்கப்படட்டும், கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் பாடுவோமா? என்னை நேசிக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் மேல்
கண்ணோக்கமாயிருக்க கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என் காத்திருத்தலை அறிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் கடந்து போகிற உபத்திரவத்தின் பாதையை அறிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்னை உயர்த்தும்படிக்கு, எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு, என்னை தப்பு வைக்கும்படிக்கு, என்னை ஆதரிக்கும்படிக்கு, என் சிங்காசனத்தை நிலைநிறுத்தும்படிக்கு, எனக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு என் தேவனவர் காத்து கொண்டிருக்கிறார். இதோ நாட்கள் வரும், அவர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவார். இதோ நாட்கள் வரும், நான் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிற எகிப்தியை இனி ஒரு நாள் நான் காண போகிறதில்லை. இதோ நாட்கள் வரும், இதுவரை நான் கடந்து வந்த எல்லா நெருக்கத்தின் பாதைக்கு பதிலாக மேன்மையான நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். காணப்படும் எல்லா நெருக்கங்களை உடைக்கிற உங்கள் சத்ருவை மாற்றி போடுகிற சர்வ வல்லமுடைய தேவ கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போகாது, இன்னும் அதிகமாக நாம் துதிப்போம், இன்னும் அதிகமாக சபையில் சேருவோம். என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் பொது பலன் அடைந்து செட்டைகளை எடுத்து உயரே பறக்க போகிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இந்த மார்ச் மாதம் முடிவதற்கு முன்பதாகவே உங்கள் சிறையிருப்பு திரும்புவது நீங்கள் காண்பீர்கள். இந்த தேசத்தில் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று நின்று கொண்டிருக்கிற வாலிப தம்பி, இந்த தேசத்தில் உன்னை ஈசாக்கை போல பெருக போனுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வறட்சியா இருக்கிறது வந்திருக்கிறாயா, உன் வாழ்க்கையில 100 மடங்கு அறுவடை கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பித்து விசுவாசத்தோடு கூட இருந்த ஆபிரகாம் சாராளை கனப்படுத்தின கர்த்தர் உங்களை அவர் கனப்படுத்த போகிறார். ஒன்றை முத்தமாய் எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசாவை ஏற்ற நாளில் ரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து பயன்படுத்தின கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களுடைய காத்திருத்தல் வீண் போகாது. இன்னும் அதிகமாய் துதிப்போம், இன்னும் அதிகமாய் அவரை அண்டிக் கொள்வோம். சட்டைகளை விரித்து உயரே பரப்பீர்கள். அன்பு பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட காத்திருத்தல் எங்கள் வாழ்க்கையில் அவசியம் என்று சொல்லி எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி. உம்முடைய முகத்தை நீர் கற்பாறையை போல மாற்றினதை போல ஆண்டவரே, நெருக்கத்தின் பாதையில அதிகமாய் துதித்த பவுலும் சீலாவையும் போல, நீர் மௌனமாய் இருந்த நாட்களிலேயும் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி உமக்காய் காத்திருந்த யோபுவை போல, எல்லா உபத்திரவத்திலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உமக்காய் எல்லாவற்றையும் சகித்த பவுலை போல, எங்களை உமக்கு காத்திருக்க ஜனமாய் நீர் மாற்றுகிற தயவுக்காக நன்றி. கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினதை போல, யோசேப்பை உயர்த்தினதை போல, தாவீதை கனப்படுத்தினதை போல, யோபின் சிறையிருப்பை திருப்பி 2 மடங்கு ஆசீர்வதித்ததை போல, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவராகிலும் வெறுமனே திரும்பி போகவே கூடாது. கர்த்தர் காத்திருந்தார்களப்பா, புதுபலன் வரட்டும், பலகீனங்கள் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தில், பொருளாதார சிக்கல்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில், வறட்சிகள் மறையட்டு இயேசுவின் நாமத்தில், உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த தேசத்தின் ஆசீர்வாத கதவுகளை உம்முடைய பிள்ளைகளை திறக்கிறேன் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பீராக, இரும்பு தாழ்ப்புளை கர்த்தர் முறிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக எழும்பட்டும் ஆண்டவரே. உமக்கு துதி கன மகிமை செலுத்துகிறோம். திருச்சபை போதகரை, உடன் போதகரை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சி மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீ வருகிற நாளெல்லாம் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளாக, பூரண சமாதானத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக கர்த்தர்களை மாற்றுவீராக. உமக்கு துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இடியினேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முள்ளுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த அவருடைய அன்யூன்ய ஐக்கியம் என்றும் என்றும் உள்ள சதா காலமும் கிறிஸ்து
நம்மை முகமாய் சந்திக்கிற அந்த மகிமையின் நாள் மட்டும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமே. ஜெய கிறிஸ்து மோன் செல்கிறான், ஜெயமாக நடத்திடுவான். ஜெய கிறிஸ்து மோன் செல்கிறான், ஜெயமாக நடத்திடுவான். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏத்திடுவான்.